9 year brothers and sisters. Tamil Nadu la pathina or YouTube channel la iruka or moonu pera arrest pannirukanga. Romba or sandoshamana or vishayam appdi sollanum. Enna da arrest pannirukanga nu solra Tamil YouTuber endra appo enna da sandoshamana vishayam solli neenga kekkalam. Adukana answer indha video la ungalku kekkalaikum. Adu mattum illama indha video paathitirukavanga seri YouTube la iruka ovvorutharum neenga ovvorutharum vandu seiyakudiya ungaloda poruppu kadamai vandu onnu irukku. Adu enna appindrathu ungalku indha video la solla poren. So ipa video ku polam. பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்க ஒரு மூணு பேர், அதோட எடிட்டர், கேமராமேன், அப்புறம் விஜய் அசன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்பார். பொதுவாக நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லி தான் கேட்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து பீச்சில் தான் முக்கால்வாசி வந்து கேள்வி கேட்பார். போயிட்டு வந்து இருக்கிற பீப்புள்ஸ் சென்னையில் தான் இவர் இருக்கார். அங்கே போகிறவர் ஆண் பெண்கள் அதுவும் முக்கால்வாசி கேட்குற ஏஜ்லாம் வந்து டீனேஜில் இருக்கவங்க, அப்புறம் வந்து யூத்தாக இருக்கவங்க, காலேஜ் பொண்ணுங்க, இந்த மாதிரி தான் வந்து கேள்வி கேட்பாரு. இதுலதான் தப்பு இருக்கு, யூத்தோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கறாரு. இந்த காலத்துல இருக்க யங்ஸ்டர்ஸோட ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்குது, அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்க, அவங்கள பத்தி நிறைய விஷயம் நம்ம யங்ஸ்டர்ஸோட மனநிலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியலடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இவர் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டதோ இல்ல மக்களை சம்மந்தப்பட்டதோ இல்ல நாட்டை சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாது, அவங்களோட உடம்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வந்து கேட்பாரு. இவர் கேட்கறத வந்து முக்காவாசி பெண்கள்கிட்ட தான் நிறைய வந்து மாதிரி கேள்வி கேட்பாரு. எந்த மாதிரி கேள்வி அப்படின்னா முக்காவாசி கேள்விகள் ஆபாச கேள்விகளா, அவங்களோட காமம் சம்மந்தப்பட்ட கேள்விகளா, அவங்களோட உடல் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக தான் கேட்பாரு. இது வந்து இப்போ நடந்துகிட்டது இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது, நிறையா பேர் வந்து இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொண்ணுங்க அதுக்கான பதிலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வியூஸுக்காக எவ்வளோ எச்சைத்தனமாக கீழ்த்தனமாக வந்து கேள்விகள் கேட்டால் நமக்கு வியூஸ் கிடைக்கும், இதுக்கு வந்து போய் பிச்சை எடுத்துக்கூட போயிடலாம், அதை விட மட்டமான ஒரு செயல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவர் கேட்குற கேள்விகளும், அதுலேருந்து இவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும். ஸோ இந்த மாதிரி செயலை தான் வந்து இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி செய்யப்பட்டவர் இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி எப்பயும் போல வந்து பீச்சில் ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காரு. இதுக்கு நமக்கு இதுவரை நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களே இதுக்கு வந்து நிறையா மக்கள் வந்து ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கப்ப பின்னாடி வந்து நிறைய பேர், அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆன் ஸ்க்ரீனாக நமக்கு அது தெரிய காமிக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து தம்பி இந்த மாதிரி கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் அவன் அந்த கேள்வி கேட்காம நான் கேட்குறேன், கேட்குறவங்க விருப்பம் தான் பதில் சொல்லட்டும், விருப்பம் விளாடி போகட்டும், நீங்கள் எது இதில் சம்மந்தம் வருவீங்க, இது ஏன் சேனல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக இதே மாதிரி ஒரு அதே மாதிரி வீச்சில் போய் பண்ணுறாரு, நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க, கேட்கல. உடனே அங்கேருந்து ஒரு பெண் வந்து ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அலையக்கா வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னடா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, எஸ் அங்கே வந்து நிறையா வந்து லாஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து ஆபாசமான கேள்விகளை கேட்டால் அவங்களை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்டிருந்தா, நீங்கள் இந்த ஸ்பாட்டில் இருந்தா, உங்களுக்கும் அதுக்கு ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சா வந்து கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த பெண் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவங்க யார் அப்படின்றது தெரியல. இன்கேஸ் அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஏன்னா அந்த மாதிரி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணியிருக்க ஒரு விஷயம், எனக்கு இருக்க அப்படியே என்னோட மனசு அப்படியே திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இவங்க வந்து பண்ண வேண்டிய பண்ண ஒரு விஷயத்தில் ரொம்ப போல்டாக வந்து இதை ஹேண்டில் பண்ணி அவங்களோட டைம் வேஸ்ட், எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்லாம் பார்க்குறேன், என் ஒர்க் அதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ அவங்க பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, இன்கேஸ் தப்பித்தவரை ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டியில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்க ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம், ஏன்டா அவன் வந்து அவன் சம்பாதிக்கிறதுக்காக வந்து கேட்குறான், அவன் சேனல் நடத்துகிறான், அவன் விருப்பம் இருக்கவங்க பதில் சொல்கிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க, இதில் உனக்கு என்னடா பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை, அவன் பாட்டுக்கு போகிறான், அவன் சேனல் அவன் சம்பாதிக்கிறான், இதுக்கு அரெஸ்ட் பண்ணி போகிறீங்க, கேள்வி கேட்டவனா பதில் சொல்ல வேண்டியவங்க சொல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இன்னொன்று நான் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்னன்னா இவங்க கேட்குறாங்க இல்லையா கேள்விகள், இதுக்கு வந்து பதில் சொல்கிற எல்லாமே வந்து உண்மையான ஒப்பீனியனும் உண்மையான பீப்புளோ கிடையாதான். அவரே அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த அரசாங்கம் இல்லையா அதில் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வெளியாள்கிட்ட அதிகமாக அந்த கேள்விலாம் கேட்கல, நாங்கள் கேட்டதெல்லாம் வந்து எங்களோட தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் பப்ளிக் பிளேசஸில் போய் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி அவன் ஸ்டார்ட் பண்ணுறான், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தெரிஞ்ச பொண்ணுங்க இவங்களை வச்சு இந்த மாதிரி கண்டென்ட் வைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க ஆரம்பிச்சிடறான். என்ன ஆகுது இது ரெண்டு, ஏன்டா ஃபஸ்ட்டு இவங்க எதிர்த்தோன்னே பப்ளிக்கிட்ட கேட்கமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி அவன் பழக்கிட்டான்னு வைங்களேன், மக்களை வந்து இப்படி பார்க்க வச்சு இந்த மாதிரி வீடியோ பார்க்க வச்சு பரப்பிட்டா பழக்கிட்டா அதில் வந்து அந்த வீடியோவில் வரவங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதை வச்சுட்டு இவன் பப்ளிக்கிட்ட கேட்குறப்ப நான் நிறைய பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம பேசினா ஃபேமஸ் ஆகிடலாம், ஓகே நம்ம நல்லா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆபாசமாக கேட்குற கேள்விகளுக்கு அதை விட ஆபாசமான பதில்களை இவங்க சொல்லிடுறாங்க. எதுக்கு, ஜஸ்ட் ஒரு ஃபேம்க்கு, ஃபேமஸ் ஆகிடலாம், நம்மளும் மீம்லாம் வரலாம், நமக்கு வந்து பிஜிஎம் போடு டேன் 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 இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து எடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசையில்
இவங்களும் வந்து அதுக்கான பதிலை வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க அந்த யூடியூப் சேனலுக்கு. இவங்களுக்கு 10 paisa பிரயோஜனம் கிடையாது, ஜஸ்ட் ஃபேமஸ் ஆகலாம், ஆனா அசிங்கமான முறையில ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா இப்படிதான். அவனுக்கு அவன் செம்மையா சம்பாதிச்சுட்டு போயிடுவான். இவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு இவங்க இப்படி பேசியிருக்காங்கிற தம்ப்நெயில போட்டு அவங்க சொல்ற டயலாக்கை எந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி சொல்ல முடியுமோ அதை அப்படியே கீழே ஒரு டெக்ஸ்ட்ல தம்ப்நெயில போட்டு அவன் வீடியோ அப்லோட் பண்ணி அவன் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவான். ஸோ இதான் வந்து நடக்குது. ஓகே, இதான் நடந்த விஷயம். இப்போ நீ என்னமோ சொன்னீங்க, எங்களுக்கு என்னடா பொறுப்பு, நாங்கள் என்னடா பண்ணும், எங்களுக்கு என்னடா ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு எங்களுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் அதை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டு செக்ஷுவல் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. எதுக்குடா ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்க ஒரு ரெண்டு கான்செப்டை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், யூடியூப் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூடியூப்க்கு ஒரு வரைமுறைகள் இருக்கும். நீ வீடியோ அப்லோட் பண்ணிட்டுனா இந்த மாதிரி வீடியோ தானே நீ அப்லோட் பண்ணும், இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இருக்குது. அபியூசிவான கண்டென்ட்டு, செக்ஷுவல் கண்டென்ட்டு, ஹேட் வேர்ட்ஸு, அப்புறம் வந்து வயலன்ஸை தூண்டக்கூடிய விஷயம், டெரரிசம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதெல்லாம் வந்து யூடியூப் கைட்லைன்ஸில் இருக்குது, இந்த மாதிரி வீடியோலாம் நீ அப்லோட் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா. ஸோ அதுலேயும் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு தான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்க வேண்டிய வீடியோ பாது, சின்ன பசங்க பார்க்கக்கூடாத வீடியோ, இல்லை வந்து கொஞ்சம் டபுள் மீனிங்கு, இல்லை 18+ வந்து தெரிஞ்சிருக்க விஷயம் மட்டும் தான் அந்த வீடியோவில் இருக்குது, சின்ன பசங்க பார்த்தா கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற வீடியோஸ்க்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி யூடியூப்ல வந்து அழகாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு தான் இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும். அப்படி போடுறப்ப தான் வந்து அண்டர் 18 அந்த வீடியோ பார்க்காம இருப்பாங்க. அவன் அதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த யூடியூப் சேனல்லையும். ஏன்டா பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ எப்படி இவ்வளோ ஷோராக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க, அதாவது 18+ தான் பார்க்கணும் எனேபிள் பண்ணிட்டா யூடியூப்ல விளம்பரத்தை குறைச்சிருவாங்க, விளம்பரம் தராமல் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப லோ ஆயிரும், இல்லை ஜீரோவாகவே ஆகும் அந்த வீடியோக்கான ஏர்னிங்ஸ். அதனால தான் நம்ம யூடியூபர்ஸ், முக்காவாசி யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல, அவனுக்கு தைரியம், ஏன்னா பார்க்குறவனும் ரிப்போர்ட் பண்ண மாட்டான், பார்க்குறவனே ஆசையாக பார்க்குறான்ற ஒரு திமிரு, ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் இந்த மாதிரி தவறுகளை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உடனே போயிடாது. உங்களை மாதிரி பல பேர் வந்து இந்த வீடியோ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். ஏன்னா வந்து பார்க்குற வந்து நிறைய லட்சம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டாலே ஈ முக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுல அட்லீஸ்ட் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து ரிப்போர்ட் பண்ணாதான் யூடியூப் அதை கன்சிடர் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்ப்பான், வெரிஃபை பண்ணுவான் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெரிஃபை பண்ணிட்டான் அப்படின்னா அந்த வீடியோவை கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 strikes அந்த சேனல் வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் வந்து இழுத்து பதக்குன்னு மூடிடுவாங்க. அப்படி மூடிட்டு அந்த சேனலில் இருக்க நம்ம எந்த ஆபாசம் எவ்வளோ வீடியோ போட்டிருந்தாலும் எல்லாமே வந்து தூக்கிடுவாங்க, அந்த சேனலே வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ இந்த பயம் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவன் இந்த கேள்வியை கேட்க மாட்டான். இப்போ நீங்கள் சொல்லலாம், வியூவர்ஸ் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னன்னா நான் எதுக்கு அதை ரிப்போர்ட் பண்ணுவோம், எனக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன், நான் ஜாலியாக இருக்கேன், சிரிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை விட்டுட்டீங்க, அந்த அவன் சேர்றா நீ பேசிட்டு போட அப்படின்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இவனை மாதிரி இன்னொருத்தன் ஓப்பன் பண்ண ஆரம்பிப்போம், அந்த மாதிரி செயின் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு உங்கள் அம்மாட்டையோ, உங்கள் அக்காட்டையோ, உங்கள் தங்கச்சிட்டையோ, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டையோ, இல்லை உங்கள் குழந்தைகிட்டையோ, உங்கள் பொண்ணுகிட்டையோ, யார்கிட்ட வேணாலும் இதே மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பான். உங்கள் பொண்ணோ இல்லை அதான் நீ நம்ம சொன்னாலே இவ்வளோ சம்மந்தப்பட்டாங்க, இவங்களும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து சொல்லிடுறாங்க, பதில் சொல்லிடுறாங்க. தலைவர் அதை அப்படியே வந்து எடிட் பண்ணி எந்த அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீமாக வந்து அதை காமிக்க முடியுமோ காமிச்சு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறான். அதை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்கள் தங்கச்சி ஐயோ என்னடா பண்ணுறது இந்த வீடியோ டெலிட் ஆகணும் உங்கள் மனசில் தோணும், ரிப்போர்ட் பண்ணுவீங்க, ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, 2 accounts வச்சு பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் விட்டு ஒரு 10 பேரை சொல்லி பண்ண சொல்லுவீங்க, ஃபேமிலி விட்டு ஒரு 10 பேரை சொல்லுவீங்க, ஒரு 25 பேர் பண்ணுறீங்க. அந்த வீடியோவோட வியூஸ் 2 million. ஸோ 2 million 25 பேர் அவன் வந்து சுத்தமாக மதிக்க விட மாட்டான் யூடியூப். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த வீடியோ ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 million யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்த இடத்துல நீங்கள் அதில் ஒரு வியூஸ், சரியா, உங்களை மாதிரி இன்னும் 2 million மெம்பர்ஸ் தான் இப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க யாரும் இல்லைங்க, அந்த வீடியோவில் பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு இப்படி நடந்தால் நம்ம சும்மா ஓடுவோமா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். நம்ம எதுவும் பொண்ணுங்களே எதுவும் சொல்ல முடியாது, ஜஸ்ட் அவங்க கேள்வி கேட்கறனால தானே அவங்க பதில் சொல்கிறாங்க, இவங்க பதில் சொல்லாமல் இருந்திருக்கணும். அதனால தான் வந்து பெண்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்கள், நாளைக்கு அது நமக்கே கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு எதுவும் டென் படிச்சுன்னா டக்குன்னு போய் ரிப்போர்ட் செக்ஷுவல் கண்டென்ட்டை கொடுத்துருங்க.
அடுத்து ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது பொறுப்பு அப்படின்னா, இன்கேஸ் நேர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்ணுமா நடக்குது, என்கிட்ட கேட்கறான்ப்பா, என் பொண்ணுகிட்ட கேட்கறான், என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கறான், என் அக்காட்ட கேட்கறான், என் தங்கச்சிட்ட கேட்கறான், இல்ல என் பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட கேட்கறான் அப்படின்னு நினைச்சிங்க. நான் பசங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட், அடுத்து பொண்ணுங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி மைக்க பிடிச்சி உடஞ்சி உடச்சு போட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. என்ன தம்பி வயலன்ஸ் தான் சொல்றீங்க நீங்க கேட்கலாம், அவன் எதுவுமே பண்ண முடியாது, நீங்க மைக்க பிடிச்சி உடச்சு போட்டுருங்க. அவனுக்கு என்ன அவன் ஏதாவது போலீஸ் சொல்லுவேன் என்னடா உடைக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிம்பிளா ஜஸ்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, தம்பி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன், நீ பண்ண விஷயம் எனக்கு தெரியும், நீ கேட்கற விஷயம் தெரியும், இது வந்து இல்லீகல், இது வந்து அனுமதி கிடையாது, பொண்ணுங்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, பொதுவாக இந்த கேள்வியை வந்து பப்ளிக்ல கேட்கவே கூடாது. உன் யூடியூப்ல நீ உன் சேனல் நெல் உன் யூஸ் உன் சேனல் நான் பார்த்துருக்கேன், உன் வீடியோஸ்லாம் எனக்கு தெரியும், நீ முக்கவாசி இந்த மாதிரி கேள்வி தான் கேட்டிருக்க தம்பி, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி நீங்க லீகலா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு குடிச்சிட்டு போயிருக்கேன். இன்கேஸ் பொண்ணுங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த அளவு நீங்க மைக்கெல்லாம் குடிச்சு உடச்சு போக முடியாதுன்னா உங்களுக்கும் சிம்பிள் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. சேனல் என்ன அப்படின்றத பாத்துருங்க, சேனல் பேரை பாத்துருங்க, ஏன்னா பசங்க அப்படின்னா ஓடி போய் துரத்த கூட முடியாது, வந்துட்டு நீங்க போன் பண்றதை பார்த்து ஓட கூட துணிஞ்சிடலாம். சேனல் பேரை நோட் பண்ணிக்கோங்க அவன் கேள்வி கேட்கறப்ப, ஏன்னா எந்த சேனல் பாத்துக்கோங்க, அவன் வீடியோஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இல்ல உங்க கூட இருக்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கண்டிச்சும் வேணாம்னு சொல்லி இன்னொரு நம்பர்ட்ட அவன் கேள்வி கேட்டா கேட்க ட்ரை பண்ணாலும் நீங்க ஜஸ்ட் போலீஸ்ட்ட போன் பண்ணி இந்த மாதிரி இங்க ஒருத்தர் இந்த மாதிரி ஆபாசமான கேள்விகளை வந்து மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், எங்களுக்கு இங்க வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இவன் கேட்கற கேள்விகள்லாம் அவ்வளவு கொச்சையா இருக்கு, நீங்க வந்து போலீஸ்ட டைரக்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க உடனே வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் எதுக்கடா பண்ணு, எனக்கு வேலையா, என் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இன்கேஸ் நீங்க இதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு என்கிட்ட கேட்கறான், நான் அதுக்கு பதில் சொல்ல நான் போறேன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போறேன் நீங்க விட்டீங்க அப்படின்னா அவன் அடுத்து இன்னொருத்தரை தேடி போவான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பதில் சொல்ல ரெடியா இருப்பாங்க, ஃபேமுக்காக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதாக. அப்படி தப்பி தவறி வேற யாராவது அதுக்கு பதில் சொல்றப்ப அவனுக்கு கண்டென்ட் கிடைச்சிச்சு, அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்மளால தடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிடும். எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த விஷயத்தை தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா தயவு செஞ்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, போலீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க ஒன்றும் வந்து உங்களை இது பண்ணுவாங்க, உங்களுக்கான டைம் வேஸ்ட் அலக்கழிப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் சிம்பிளா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிருங்க, அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. இது வந்து உங்க ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க பண்ணியே ஆக வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம யூடியூபை யூஸ் பண்றோம், நம்மளை சுத்தி இருக்க ஒரு நம்மளோட ஒரு ஒரு ஊர் சுத்தமா இருக்கணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி நம்ம யூடியூப் ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டாலே அதுல வாழ்ற மக்கள் தான் நம்ம. ஒரு யூடியூபரா எனக்கு இதை சொல்றது கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு யூடியூப் வியூவரா யூடியூப் யூசரா உங்களுக்கும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து பண்ணுங்க, நீங்க பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அது இவங்க நிப்பாட்டவே மாட்டாங்க. நம்ம இப்போ ஏன்னா சொல்ல முடியாது, இப்போ எல்லாமே 18+ தான் மொபைல் யூஸ் பண்ணுறது கிடையாது, சின்ன சின்ன குழந்தைங்களும் முதற்கொண்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா எடுத்து பாருங்க, ஒரு ரெண்டாவது படிக்கிற ஒரு தங்கச்சி ஒரு பாப்பா ஃபோனை யூஸ் பண்ணுது, யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது, அதுக்கு புரியலை என்னடா அது அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பயுமே ஒரு விஷயம் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும். ஆர்வத்தில் அது கிளிக் பண்ணிடுது, கிளிக் பண்ணிட்டு தனக்கு தெரியவே அந்த வயசில் தெரியவே தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தான எடுத்துக்கேன்னு கூட தெரியல, நிறையா சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோ லென்த்தாக போகும், வியூ நிறைய பேர் முழுசாக கூட பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே நிறைய எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு, உடனே வியூஸ்க்காக ஷேர் பண்ணுறது கூட நினைக்கலாம். என் வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் அட்லீஸ்ட் நீங்களே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் பார்த்தா பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்களே கூட சொல்லிடுங்க, என் வீடியோ ஷேர் பண்ண எனக்கு வியூஸ் வரணும் கூட அவசியம் கிடையாது, நீங்களே இந்த இன்ஃபர்மேஷன் போனால் போதும், அது வந்து அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும், என்னால் முடிஞ்சிச்சே அப்படின்னு. இன்கேஸ் உங்களால் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் முடியாது அப்படின்ற பட்சத்தில் வேணால் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய மாற்று கருத்து எது வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, வேற என்ன மாதிரி வீடியோ வேணுறதையும் சொல்லுங்க. இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா வரையா வந்து ஹாண்டட், டெரிஃபிக், டெரர், கோஸ்ட் இந்த மாதிரி டாபிக்ஸே போட்டுட்டு இருந்தேன், பிகாஸ் அந்தந்த டைமுக்கு வந்து சில ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தோணுச்சு, அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு கோஸ்ட் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான வீடியோஸ், மக்களை கொண்டு போக வேண்டிய ஷேர் பண்ண வேண்டிய வீடியோஸ், சொல்லக்கூடிய பேச வேண்டிய டாபிக்ஸ் வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயம் தான், இதே மாதிரி பிராங்க்லேயும் வந்து சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுன்றதுக்கான தீர்வு இருக்கு, அதை பற்றின வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களை நீங்கள் நம்பதுனா ஹரி மகேஸ்வரன், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் டு ஹரி 20 டாக்ஸ், டாடா. தயவு செஞ்சு நான் சொன்ன பண்ணுங்க, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி.